ஸோ அவங்க வர்றது வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஜானுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறேன். பஸ்ல சரியான பாட்டு ஓடிட்டு இருக்கே. பஸ் வந்தோடனே ஜான் எப்படி அழுறாம பாரு. காரெல்லாம் வாங்கிட்டு என்னமா அப்பா வர வரைக்கும் அப்ப இங்க காத்துட்டு இருக்க. எல்லாரும் ஜான் அழுகு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப சிரிப்பாம பாருங்க ஆட்டோமேட்டிக்கா. லைஃப் வந்து எத்தனை வருஷம் நமக்கு தெரியல, எல்லாருமே ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜானோட அப்பா ஊர்லேருந்து வராங்க. ஸோ அவங்க வர்றது வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஜானுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறேன். ஜான்ட்டேன்னு சொல்லலை அவர் வர்றது. ஸோ ஜான்ட்டேன்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அவன் யார் இந்த ஃப்ரெண்டு, யார் இந்த ஃப்ரெண்டுன்னு தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராண்டான் யாரெல்லாம் சொல்ல மாட்டோம். அவன் ஃப்ரெண்டு நீயே கண்டுபிடிச்சிக்கோன்னு சொன்னால் அவன் இன்னும் கண்டுபிடிக்கல. அவனும் ஒரு வாட்டி திடீர்னு கேட்டான் அப்பாவா அப்படின்னா, ஏன்னா அவர்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அதனால் அப்பா வரலடா வேறடா அவன் ஃப்ரெண்டு வராங்கடா நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவங்ககிட்ட ஓப்பி அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அவர் வந்துட்டுருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாரு. ஸோ சஸ்பென்ஸாக அவனுக்கு வந்து இருக்கட்டும்னு சொல்லி இன்னும் நான் சொல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அவரை பார்த்தோன்னே எப்படி இன்ப அதிர்ச்சி ஆகிறான். ஸோ இதை வந்து ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்காக தான் இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கேன். சரி வாங்க, எங்கள் அக்கா இங்கே இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கா. கொழுந்தனாரை எதிர்நோக்கி இல்லை, கொழுந்தனாரை எதிர்நோக்கி காத்துட்ருக்கா எங்கள் அக்கா, வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுக்கு எதுவுமே தெரியாமல் இங்கே நடந்து வந்துட்டுருக்காரு. சாப்பிட்டியா? சரிடி தங்க, ஓகே. தெரியலையே, அதுதான் ஸ்கூல் ஃப்ரெண்டு யாரோ வராங்கன்னு நினைக்கேன். சரிவா நம்ம உள்ளே போகலாம். ஃப்ரெண்டு வேறு இன்னும் காணும். என்னடா உன் ஃப்ரெண்டு பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி பார்ப்போம். ஜான் வந்து ரொம்ப இன்பதிர்ச்சியில் அப்படியே எதிர்நோக்கி காத்துட்ருக்காரு. எங்களுக்கு ரொம்ப விக்கிப்பீடு வழி. சரி வாங்க போகலாமா, கதவு மூட்டு வந்துடுறியா? கதவு மூட்டு வந்துடும், அங்கே போய் உட்காந்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு வருவாங்கள்ல. சரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்துடுறோம். ஓகே, ஜான் வந்து இப்போ ரொம்ப இன்ப அதிர்ச்சியில் வந்துட்டுருக்காரு. ஸோ பார்ப்போம் ஜானுடைய இன்ப அதிர்ச்சி எப்படி இருக்கிறது என்று. ஃப்ரெண்டு எப்போ வருவானா? வருவான்டா, இப்போ வந்துடுவான்டா. உன் ஃப்ரெண்டு பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறான்டா, வந்துடுவான்டா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது எங்கள் ஊரில். அழகாக வந்து இங்கே உட்காந்தா சூப்பராக இருக்கும் காற்று. ஜான் வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது தானே இங்கே தான் உட்காந்துப்பேன். நல்லா நல்லதாக இருக்கும், காற்றோட்டமாக இருக்கும். இருங்க பஸ் வருதான் இதுக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். வருதுன்னு நினைக்கிறேன் பஸ்ஸு. என்னங்க பஸ் வந்துருச்சு இருக்குல்ல, நாங்கள் கரெக்டாக கூப்பிட்ற மாதிரியே வந்திருக்கோம் போல. பஸ்ல சரியான பாட்டு ஓடிட்டு இருக்கே. கரெக்டா மியூசிக் கொஞ்சம் பாருங்க. ஹாய், என்ன ஜான் அப்படி இன்ப அதிர்ச்சியில் நிக்கிறானா? என்ன ரியாக்ஷனே காணோம் ஜானி. ஐயே என்னடா அப்பா ஓடி வந்து கண்டுபிடிப்பேன்னு பார்த்தா எங்கேயோ ஓடுற. ஹாய் புச்சு, எப்படி இருக்கீங்க? வியூவர்ஸ் கேட்கலையே எப்படி இருக்கீங்க? வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க வியூவர்ஸ் எல்லாம். அப்பா பொம்மையா வந்த உடனே பொம்மையா தான் கேட்பாங்க. உங்க அண்ணி எல்லாரும் வாசல்லே வந்து காத்திருந்தா தெரியுமா? கொழுது நாள் எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு.
பூச்சா குட்டி இப்போ ஊருக்கு போறாங்க. ரெண்டு நாள் அதுக்குள்ளே ஓடிடுச்சு பாருங்களேன். இப்போ சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கேன். தலை கூட வரல இன்னும். ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள் இப்போ தான் அவர் வந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் கண்ணை மூடி திறந்த உடனே அவர் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நஜத்துலேயும் எனக்கு. அவர் இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறாரு. ஒரு ரெண்டு நாள் தாங்க வந்தார். முந்தா நேற்று தான் அதுக்கு முந்தின நாள் வந்தார். முந்தா நேற்று இருந்தாங்க, இன்றைக்கி கிளம்பியாச்சு. லல்லி மோமோ இப்போ தான் வருது. ஒரே அழுகு, இவ்வளோ நேரம் ஃபோனு வேணும்ன்ட்டு ஃபோனு தான் நோண்டுறோம். அப்பா ஊருக்கு போகிறாருன்னு ஃபீலிங் இல்லை. அதுதான் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணீர் பார்த்து அப்பா ஊருக்கு போகிறனால பிள்ளை அழுகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இது அப்பா ஊருக்கு போகிறதுக்காக வந்த கண்ணீர் இல்லை, ஃபோனுக்காக வந்த கண்ணீர். சார் பசக்கார பையப்பா என்ன அழுகு அழுகுறா பாருங்க, அப்பா ஊருக்கு போகிறாங்கன்னு. ஜான் எப்படி அழுகுறான் பார். பஸ் வந்தோடனே ஜான் எப்படி அழுகுறான் பாரு பா. சே அப்பா பையன் எவ்வளோ பாசமாடா உனக்கு. அப்படியா? ஃபர்ஸ்ட் வந்த பஸ் வேற ஊருக்கு போற பஸ் சோ அடுத்து இப்போ வந்து அப்பா ஊருக்கு போக வேண்டிய பஸ் வந்துருச்சு. சரி டி தங்கம், அழ கூடாது. அப்பாக்கு மொத்தம் கொடுத்து பாய் சொல்லிரு. சரி பூச்சா குட்டி, என்ன மிஸ் பண்ணுவீங்களா? ஜானி ஜானி எஸ் பாப்பா பா, ஈட்டிங் சுகரு நோ நோ பாப்பா. ஆக்சுவலி அழ வேண்டிய நானே சைலண்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்டா அழுகுறேன்? அப்பா வேலைக்கு போயிட்டு உனக்கு ஐசாலாம் வாங்கிட்டு வருவாரு, சாக்கி பொம்மை எல்லாம். இந்த வாய் பாருங்க. நானும் எங்கள் அப்பா பாம்பே போகிறப்ப இப்படிதான் அழுதேன். இல்ல ராதிகா படத்துல கிழக்கே போய் ரயில்ல ரயில பாத்துட்டு நிப்பாங்களே, பஸ் வருதான்னு பாத்துட்டு நிக்க போறியா என்ன? இங்க வியூவர்ஸ் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க அப்புறம், என்னடா ஜான் இப்படி அழுகுறானேட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜானுக்காகவா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். எல்லோரும் ஜான் அழுகு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சிரிப்பாக பாருங்க ஆட்டோமேட்டிக்காக. ஐயோ சிரிப்பு வருதாங்க, சிரிப்பு வருது, ஜானி குட்டிக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வருதுன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் அழுகுறான். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து காசு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபாரின் போகிறீங்க வேலைக்கு. அதுவும் இது மாதிரி பச்சை பிள்ளைங்களை விட்டுட்டு வேலைக்கெலாம் போகிறாங்க. பூச்சாவட்டிகள் கூட நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிச்சா கூட பரவாயில்ல போதும், உள்ளூருக்குள்ளேயே சம்பாதிங்க போதும்ப்பா, நம்ம சமாளிக்கலான்னு தான் சொன்னேன். அவர் அதே சம்பளத்தை நான் சென்னையில் போய் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டார். இப்போ ஸோ வந்து இப்போ ரெண்டு நாள் தான் இங்கே இருந்தாங்க, இப்போ மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ரெண்டு நாள் நல்லா ஜான் கூட விளையாட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஊருக்கு போனோன்னு எனக்கு தாங்க முடியல. அழுகுறோம், இவ்வளோ நேரம் நல்லா விளையாட்டுட்டு இருந்தான், நான் தான் ஃபீலிங்கில் சுற்றிட்டு இருந்தேன் வீட்டில் இருந்து கிளம்போதுலாம். பார்த்தா இப்போ நான் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமா. எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, நம்ம வந்து ஃபேமிலியோடு இருக்கிறதா என்றைக்குமே சந்தோஷம். லைஃப் வந்து எத்தனை வருஷம் நமக்கு தெரில, எல்லாருமே ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், பிள்ளைங்களை விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இன்க்ளூடிங் இது பூச்சா குட்டிக்கும் தான் பொருந்தும். ஏன்னா பூச்சா குட்டி பாருங்கள் சொல்கிற பேச்சு கேட்காம சென்னைக்கு போகிறேன்ட்டு இப்போ கிளம்புனாங்க. அங்கே வேலை கிடச்சிருச்சு, பட் இருந்தாலும் எங்களை விட்டுட்டு இப்போ அவர் அங்கே போய் இருக்கும்போது பிள்ளையோட மனசு எவ்வளோ ஃபீல் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தெருவு எல்லாம் ரொம்ப தண்ணி தனியாக இருக்குது, நான் பார்த்து பார்த்து போகணும், இன்றைக்கி சரியான மழைங்க. ஸோ அதனால் பாய்.